ப்ரேஸ் லார்ட். இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் அதை குறித்து தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட, ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட, இதயத்தை தந்திடுமே, இதயத்தை தந்திடுமே. அப்போஸ்தலர் அதிகாரம் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஸோ ரீசெண்டா எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ற ஒரு சூழ்நிலை, அது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்பவே வந்து நான் இருக்கிற இடத்துல நிறைய ஆத்துமாக்கள் இருக்கு ஏசப்பா, இவங்கக்கிட்ட உங்களை பத்தி நான் சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்துச்சு. அப்பவே நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யார் யார்கிட்ட சொல்லணும், என்னன்னு நீங்க என்ன கைட் பண்ணுங்க, என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ராக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நான் ட்ராக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்ச நாட்கள் போக போக அது ரொம்ப டிலே ஆயிடுச்சு, வரவே இல்லை. கடைசியில 1 வீக் ஆயிடுச்சு, 1 வீக் தான் இருக்கு நாங்க ஷிஃப்ட் பண்றது. நான் என்ன நினைச்சேன்னா ட்ராக்ஸ் வந்துருச்சுன்னா அது எல்லாருக்குமே கொடுக்கிஞ்சிரும் அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு ஓகே வரும் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா கடைசி 1 வீக் ஆயிடுச்சு வரல. ஸோ என்ன பண்ணலாம், ஓகே நம்ம எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஈவினிங் டைம் கீழே குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு போவோம். ஸோ அந்த டைம் எனக்கு வீட்டில் வேலைகளும் நிறைய இருந்துச்சு, ஏன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணணும், எல்லாமே எடுத்து பேக் பண்ணணும்ல. ஸோ காலையில சீக்கிரமா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த ஈவினிங் டைம் 1 வீக் தான் நான் கீழே போக ஆரம்பிச்சேன். கீழே போய் ஒவ்வொருத்தவங்களுக்கா ஏசப்பா என்ன நடத்தினபடி கடவுள் கிருபையா நிறைய பேருக்கு சொல்ல உதவி செஞ்சாங்க. ஸோ சாட்டர்டே மார்னிங் நாங்கள் கிளம்பணும். ஸோ ஃப்ரைடே நைட்டே வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டோம். அப்போவே நான் வந்து சுடு தண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃப்ளாஸ்க்ல எடுத்து வச்சிட்டேன். பட் மார்னிங் வந்து அது ஃபுல்லாகவே காலி ஆயிருச்சு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அப்போ அவனுக்கு சளியும் இருந்துச்சு, ஸோ சுடு தண்ணி கண்டிப்பாக வேணும், ஓகே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை சூடு பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்டயாவது போய் அதை சூடு பண்ணுற அந்த கேப்ல கூட நம்ம அவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் நான் வந்து சொல்லலை, அவங்ககிட்ட சொல்லணும்னே நினச்சிட்டே இருந்தேன். அந்த கரெக்டான அந்த சூழ்நிலை வரல, எனக்கு அமையலை. ஸோ நான் அவங்க வீட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் நாக் பண்ணுறேன். அவங்க திறக்கவே இல்லை. அங்கே 3 வீடு இருக்கும், 1 வீடு காலியாக இருந்துச்சு, 2 வீட்டில் ஆட்கள் இருந்தாங்க. ஸோ 2 வீட்லையுமே தட்டுறேன், திறக்கவே இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே போனேன். மேலே போனேன் கரெக்டாக ஒரு ஆண்டி, அந்த ஆண்டியை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்பவே டெரராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. நாங்கள் அங்கே இருக்கும்போதே எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு பயம் வந்த ஒரு சூழ்நிலை, அவ்வளோ டெரராக இருப்பாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க, சொல்ல போனால் கொஞ்சமாக அப்படி சிரிப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கேட்டுடலான்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களும் சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி தந்துட்டு வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட எனக்கு நிறைய சொல்லணும், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புகிறேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜீசஸ் எங்கம்மா லவ் பண்ணுறாரு, அவர் தான் என்ன கொண்டு போயிட்டாரே அப்படின்னாங்க. எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னா, அவங்களோட ஹஸ்பண்டு அவங்க என் குழந்தை கூடலாம் விளையாடுவாங்க, பால்லாம் விளையாடுவாங்க. அவங்க வந்து கொரோனா இந்த மேல வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க, அது எங்களுக்கு எனக்கு தெரியல. ஸோ அதை தான் அவங்க சொல்லி ரொம்ப அழுதாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நிறைய சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சதை என்னால் முடிஞ்ச காரியத்தை சொல்லும்படி ஏசப்பா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சூழ்நிலை முடிஞ்சது அப்புறம் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலேயே நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் போனேன். மழை வர ஆரம்பிச்சது, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு மழை பெஞ்சது. அதில் என்னன்னா நான் பேக் பண்ணி கீழே வரும்போது அந்த டிரைவரை நான் பார்க்குறேன். டிரைவரை பார்த்தோன்னே இவருக்கு சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அந்த டைம் எனக்கு முடியல, நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம், நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சோடனே இவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அந்த லாரியில் வேணால் ஏறிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு லாரி எப்படி, பட் இருந்தாலும் எனக்குள்ள ஓகே நம்ம இதில் ஏறிட்டோன்னா அவர்கிட்ட நம்ம ஏசப்பை பற்றி சொல்லலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. நானும் ஏறிட்டேன். ஏறிட்டு அவங்கக்கிட்டையும் சொல்லும்படியாக கடவுள் கிருபை பாராட்டினார். ஸோ இதில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறது ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, அந்த நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா அது கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்ம ஜீவனோடு இருக்கிறது, நம்ம உயிரோடு இருக்கிறது ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. அதுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நீங்கள் மறக்காதீங்க. அது இல்லையே இது இல்லையே நோங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு குடும்பமாக இருக்கிறோம், அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அண்ட் செகண்ட் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. அது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறார். நம்மளை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க,
தேவையில்ல, நம்ம ஈஸியா அவங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இல்ல, அந்த எண்ணம் கூட இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஆனா கடவுள் எனக்கு சொன்ன அப்புறம் அந்த வெக்கம், அந்த எப்படி சொல்றது, அந்த இதெல்லாம் இல்ல. ஏசப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்க போறதுக்கு முன்னாடி என் கூட நீங்க வாங்க, யாருக்கெல்லாம் நான் அறிவிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் அறிவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க, என்னை மறைத்து நீங்க பேசுங்க, யார் யாருக்கு எப்படி எப்படி சொல்லணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், எல்லாத்தையுமே எனக்கு நீங்க கிருபையாய் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது அதிசயமாய் அவர் நடத்துவார். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொருத்தவங்களையாவது சந்திக்கணும். வீட்டிலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நானும் இப்படிதான் வீட்டிலே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது. அப்பதான் ஐசப்பா சொன்னாங்க, எவ்வளவு பேர் டெலிவரி பண்ண, நாங்க நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டெலிவரிக்காக வர்றாங்க, இல்ல நம்ம வீட்டுல ஏதாவது வேலைன்னா எலக்ட்ரிஷியன் யாராவது வந்து வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம சொல்லலாம்ல, இப்படியாய் நீங்க ஆரம்பிங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆண்டி சொன்னல, சுடு தண்ணி வச்சு தந்தாங்கன்னு, அவங்க சூடாகி தந்த அப்புறம் தான் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேசணும், பட் ஸ்டில் கடைசியா வரும்போது நான் சுடு பண்ணி தரவா அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். பாக்குறேன் அந்த தண்ணி வந்து சூடா இருந்துச்சு. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல. அப்பதான் ஆவியானவர், சோ அவருடைய காரியத்தை நம்ம செய்யும் போது நம்மளுடைய காரியம் நம்ம வாவ் இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னா, நான் அந்த லாரியில எனக்கு ஏறதுக்கு ஒரு மாதிரிதான் இருந்தது. பட் என் மனசுக்குள்ள பரவாயில்ல, நீங்க என்னெல்லாமோ எனக்காக சகிச்சீங்க, இது எனக்கு பரவாயில்லப்பா, உங்களுக்காக தானே, ஆத்மா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதுல ஏறும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு மாதிரி தான், நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த ஆண்டி அழுத சூழ்நிலை, அந்த சூழ்நிலைகள்ல எல்லாமே ஏன் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல முடியாது. எனக்குள்ளேயும் சில போராட்டங்கள், ஒரு மாதிரி வருத்தம், ஒரு ரொம்ப அவங்க அழும்போது நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ நம்ம இருக்கிறது போதும், கர்த்தர் நடத்துகிற இந்த காரியங்கள் எனக்கு என் வாழ்க்கையில போதும், அவர் அனுமதிக்கிறாரா இதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன், கண்ணீரோ துக்கமோ சந்தோஷமோ எல்லாத்தையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கொள்ளலாம். ஆத்துமாக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் பரலோகத்துல நம்ம போகும்போது ரெண்டே ரெண்டு தான் நம்ம கூட வரும், ஒன்று நம்ம ஆத்மா, இன்னொன்று நம்ம சம்பாதிக்கிற ஆத்மா. ஆத்மாக்கள் ரொம்பவே முக்கியம். அவருக்காக நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படி? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். யுத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. மறுகள்